ஜாபுங்க. ஜாப் எல்லாருமே வந்து சார் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்றாங்க. எதனால வேலை கிடைக்கலாம்? நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா? ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுங்க. இதுதான் முக்கியமான வந்து ஆயுதமேங்க. இந்த ஆயுதம் சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்கவே முடியுங்க. ஸோ அந்த ஆயுதத்தை வந்து நம்ம சூப்பரா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பத்தி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலை. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து ஒரு ரெஸ்யூம் எப்படி தயாரிக்கலாம், அந்த ரெஸ்யூம்ல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலான்ட்டு சூப்பரான ரெஸ்யூம்க்கான ஒரு டிப்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதை முதல்ல பாத்துருங்க. அது ஓகே சார், ரெஸ்யூமை வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்தே நான் பண்ணணுமா இல்ல வந்து ஏதாவது டெம்ப்ளேட் கிடைக்குமா நீங்க கேட்டுருக்கீங்க. அதுக்கான ஒரு ஆன்சர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விகேடேகி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனிங்க. ரெஸ்யூம் தயாரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கேன். ஒன்று, ஒரு ரெஸ்யூம் நீ தயாரிக்கிறதா இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோ. பொறுமையாக நின்று நிதானமாக வந்து ஒரு ரெஸ்யூம் நீங்கள் தயாரிக்கணும். ஏன்னா வந்து இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ. உன்னை பற்றி எவ்வளவு சூப்பராக நீ சொல்கிறியோ அந்தளவு உன் ரெஸ்யூம் சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது, யார்கிட்டையாவது வந்து ஒரு சாம்பிளை வாங்கி பேரை மட்டும் மாற்றி எடிட் பண்ணி தயவு செஞ்சு ஒரு ரெஸ்யூம் தயாரிக்காதீங்க. இது வந்து மிகப்பெரிய தப்புங்க. வேலை ஒருத்தனுக்கு கிடைக்கலனாவே அவன் சொந்தமாக ரெஸ்யூம் தயாரிக்காதவனுக்கு வேலை கிடைக்காது. ஓகேவா? நாம் வந்து புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுவோம், ஷார்ட்கட்டில் எவனோ ஒருத்தனோட ரெஸ்யூம் எடுத்து நம்ம லைட்டாக மாற்றிடலான்ட்டு. அப்படி பண்ணாதீங்க. அதாவது கண்டிப்பாக ரெஸ்யூமோட டெம்ப்ளேட் நமக்கு வேணும். எப்படிலாம் மற்றவங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொந்தமாக தயாரிங்க. அதுதான் புத்திசாலித்தனங்க. அதுதான் உங்களுக்கு வேலை வாங்கி தருங்க. அண்ட் மூணாவது, நம்ம ஆளுங்க இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆகிட்டாங்க. ஏ சாட் ஜிபிட்டில் போயிட்டு ஒரு ரெஸ்யூம் தயாரிக்க சொன்னால் டக்குன்னு ரெஸ்யூம் வருது, அப்படியே எடுத்து நீ போடுறீங்க. பாரு, உன்னை பற்றி உனக்கே சொல்ல தெரியலனா உன்னை எவன் எடுப்பான்? இந்த சாதாரண ஒரு விஷயத்த மட்டும் திங்க் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு ரெஸ்யூம் நீங்களே தயாரிங்க. ஓகேவா? பட் ஸ்டில் கூகுளில் ஒரு ரெஸ்யூம் சாம்பிள் இருந்தால் அதை பார்த்து எப்படிலாம் மற்றவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் பண்ணால் நல்லாயிருக்குமே சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாங்க. அதுக்கான பதில் நோக்கி தான் நம்ம ஓட போகிறோம். கூகுளிலிருந்து சின்ன சின்ன ரெஸ்யூம்ஸ் டெம்ப்ளேட்ஸுங்க, சாம்பிள் ரெஸ்யூம் எப்படி எடுக்கிறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க போகலாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து google.com போயிடுங்க. google.com போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து ஒரு ஜாவா டெவலப்பருக்கான ஒரு ரெஸ்யூம் எனக்கு வேணும் சார். நான் ஒரு ஜாவா டெவலப்பர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படியே வந்து இதை டபுள் கோட்ஸில் போட்டுருங்க. போட்டுட்டு ப்ளஸ்ன்னு கொடுத்துருங்க, ரெஸ்யூம்னு கொடுங்க, ப்ளஸ்ன்னு கொடுங்க, ஃபைல் டைப் PDF இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ரெஸ்யூமே வந்து நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் ஃபார்மெட்டே கிடச்சிடும். ஓகேவா? எப்படி ரெஸ்யூம் போடணும்? ஒரு ஜாவா டெவலப்பருக்கான ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் அழகாக கிடச்சிடுச்சுங்க. சரிங்களா? அப்படியே நான் திரும்ப இங்கே போகிறேங்க. ஓகேவா? ஸோ 9 ரியல் ஜாவா டெவலப்பர் ரெஸ்யூமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு PDF கிடச்சிடும். இதுதான் அந்த PDF. இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ரெஸ்யூம்னு இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணுறேங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணால் ஏகப்பட்ட ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளேட்டே இருக்கும், இங்கே ஒரு ரெஸ்யூம் இருக்குங்க, இந்த இடத்துல டெவலப்பர் ரெஸ்யூம்னு இருக்குது. நான் அப்படியே கிளிக் பண்ணுறேங்க. அப்படியே நான் பார்க்குறேங்க. இங்கே பாருங்கள். ஸோ இவருடைய ஒரு ஜாவா டெவலப்பரோட ரெஸ்யூம் சூப்பராக ஒரு ரெஸ்யூம் உங்களுக்கு கிடச்சிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமை வந்து நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி அதை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. சார் இல்லை சார், எனக்கு PDF கன்வெர்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னா DOCX DocX அப்படின்ற மாதிரி போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபைடு உங்களுக்கு ஆகிடுதுங்க. ஓகேவா? இது மூலமாக வந்து உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாமே வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இந்த ரெஸ்யூமை சாம்பிளாக எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் திரும்ப நான் சொல்கிறேங்க, நெட்டில் இருக்கிற ரெஸ்யூம் அடுத்தவங்க ரெஸ்யூம் எடுத்து நான் போட்டு நான் ஜெயிக்கவே முடியாதுங்க. இந்த ரெஸ்யூம் நான் தயாரித்து தான் இருக்கணுங்க. ஓகேவா? டெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா பாருங்கள். ஸோ அதோட டெம்ப்ளேட் டவுன்லோட் ரெஸ்யூம் PDF இருக்குது. இந்த PDF வந்து நீங்கள் கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகே, கன்வெர்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெஸ்யூம் பாருங்கள், அழகாக ரெஸ்யூம் ஃபார்மட்ஸ் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் ரெஸ்யூம் ஃபார்மட்ஸ் தாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ரெஸ்யூம் ஃபார்மட்டுங்க. இந்த மாதிரி ரெஸ்யூம் ஃபார்மட்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி சார் என்கிட்ட வந்துருக்கு, இது ஒரு வேலை தாங்க, எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டாக எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க, அதை PDF நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க.
ஓகேவா, எனக்கு கிடைச்சிருக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டை சப்ஸ்கிரைப் டு டவுன்லோடுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து ரெசியூம் ஃபார்மட்ஸை வந்து நெட்லேருந்து எடுத்துங்க. அடுத்தவங்க எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துக்கலாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. ஓகேவா, இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான கம்பெனி சார், நான் வந்து டிசிஎஸ்ல இன்ஃபோசிஸில் வேலை செய்யணும் சார், எனக்கு எப்படி சார் ரெசியூம் நீங்கள் தயாரிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நான் டிசிஎஸ்ல வேலை செஞ்சிடோட ரெசியூம் எதனா இருந்துச்சு எனக்கு நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நினச்சா அப்படியே டிசிஎஸ்ன்னு நான் போடுறேங்க. இந்த மாதிரி ஒரு டிசிஎஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணவங்களோட சாம்பிள் ரெசியூம்ஸ் நமக்கு அழகாக கிடச்சிடும். ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு இன்ஜினியருடைய ரெசியூம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் எதுவும் அப்லோட் பண்ணியிருப்பார் போல இருக்கேன், இதுதான் அந்த ரெசியூமுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் ரெசியூம் தயாரிச்சிருக்காருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சம்மரிங்க, ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மற்றவங்கலாம் எப்படி ரெசியூம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சுனா வந்து நாம் ரெசியூம் தயாரிக்கிறது நமக்கு பயங்கர பயங்கர ஈஸியாக இருக்குங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போதே வந்து இங்கே பாருங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஜாவா டெவலப்பர் ரெசியூம் போட்டிருக்காங்க, ஆதிஷ் ரெசியூம் சம்மரின்னு இருக்குங்க. ஓகேவா, நம்ம இதை கிளிக் பண்ணலாங்க. இது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மற்ற ஜாப் சீக்கர்ஸுங்க, ஜாப் சர்ச் பண்ணுறவங்க எந்த மாதிரி ரெசியூம் போட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிடுங்க. ஸோ பாருங்களேன், இந்த மாதிரி தான் மற்றவங்களாம் ஜாப் சர்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன டெக்னாலஜி தேடணும், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷர் சார் நான் அப்படின்னா டிசிஎஸ்ன்றது வராதுங்க. ஓகேவா, இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஃப்ரெஷர் நான் போகிறேங்க, டிசிஎஸ் வராதுங்க. பட் ஆனால் ரெசியூம் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் tcs.pdf இருக்குது, சூப்பர். டிசிஎஸ்க்கு அப்ளை பண்ண ஒருத்தனுடைய ரெசியூம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவன் ரெசியூம் க்ரியேட் பண்ணியிருக்கான், ஒரு ஃப்ரெஷருங்க டிசிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து நீங்கள் சாம்பிள் ரெசியூம் விப்ரோ ரெசியூம் பிடிஎஃப் சூப்பர். விப்ரோ கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன்னா வந்து அந்த கம்பெனிக்கு எப்படிலாம் ரெசியூம் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு ரெசியூம்ஸ் ஃபார்மட் கிடச்சிருக்கு. சார் இதுதான் நான் யூஸ் பண்ணணுமானா, அப்படி கிடையவே கிடையாதுங்க. இதில் இருக்கிற ஐடியாஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ரெசியூம் சாம்பிள்ஸ் இருக்கணுங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்க நம்புறேங்க. ஒரு ரெசியூம் எப்படி தயாரிக்கிறேன் நான் திரும்ப சொல்கிறேன், ரெசியூம்ன்றது நாமளாக தயாரிக்கிறது தாங்க. ஓகேவா, வேறு எங்கேருந்தோ ஒன்று கிடைக்கிறத எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறையுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி ஒரு நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் கேட்கலாங்க, கோர்ஸஸ் தான் படிக்கணும், லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தரேன், நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.